ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல குறிப்பாக தொழில் ஸ்தாபனத்தை நிறுவி அதை நடத்தி கொண்டு வரக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் தொழில் பெயர்களை கொண்ட எண்களுக்குரிய நல்ல நாட்கள் அல்லது இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்ச் 2021. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கொரோனா காலத்துல எல்லாருமே வந்து முன்னேறுவதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தொழில்துறையை சார்ந்தவர்கள் ரொம்பவே சிரமப்பட்டு மறுபடியும் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட உழைப்பை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2021 உங்களுக்கு எந்தெந்த காலங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த தொழில் ஸ்தாபனத்தை நிறுவிய உங்களுடைய பிறந்த தேதிக்கும் இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய தேதியின் கூட்டு எண்ணில் வரக்கூடிய அந்த எண்களை வச்சும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய தொழில் ஸ்தாபன பெயரே இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களில் அமைஞ்சிருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து 1 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க, 1 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே 1, 10, 19, 28 இந்த அனைத்து தேதிகளும் கிளப்பாகி தான் வந்து அது வந்து பலன்களே உங்களுக்கு வரும். ஏன்னா 1, 10, 19, 28 இதில் எல்லா எண்களுமே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது தான். அதே போல் தொழில் ஸ்தாபன பெயர், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தினுடைய பெயர் வந்து 1 ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு வைங்க. ஒரு சில பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னா 10 அமைஞ்சிருக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு டாடா கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா TATA அது வந்து 10 ஆதிக்கத்தில் வரக்கூடியது. 4-1, 4-1, 4+1, 4+1 அப்படின்னு சொல்லி அதை நம்ம கூட்டிக்கணும். இந்த எண்கணித ரீதியான எழுத்துக்களுக்கான வேல்யூஸை வந்து இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் எண்கள் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய நேமுக்குமே பொருந்தி இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பொருந்தி இருந்தால்தான் அது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கான நாட்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது முழுமை பெறும். அது உங்களுக்கு வந்து இலவசமாக நான் வந்து செக் பண்ணி அதுக்கான பலன்கள் சொல்கிறதா இருக்கேன். அது நான் இந்த பதிவின் இறுதியில் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நேரடியாக இப்போ டாபிக் உள்ளார போயிடுவோம். மார்ச் 2021 தொழில் நிறுவனங்களுக்கு இந்த தொழில் பெயர்கள் எந்தெந்த ஆதிக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதலில் சூரிய ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த தொழில் அதிபர்களுக்கும் இந்த எண்களில் 1 தன்மையில் அமைந்த தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மாதம் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையிலேயே இருக்கிறதுனால இந்த மாதத்தின் ஆதிக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்குது. செவ்வாயும் சூரியனும் அடிப்படையிலேயே நட்பு ரீதியான எண்களாக இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம்னே அதை நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய திட்டமிட்ட காரியங்களை வந்து செய்து முடிப்பதற்கு உங்களுடைய முழு முயற்சியை கொடுங்க. அது வந்து காரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய லக்கி டேட்ஸ் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த பதிவே வந்து எந்த நாட்களில் நீங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை செய்யணும், இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்காங்கிறது தான். இப்போ அதை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை 1, 10, 11 இந்த தேதிகள், அதன் பிறகு 20, 24, 28 இந்த தேதிகளில் உங்களுடைய வருமான உயர்வுக்கான விஷயங்களை நீங்கள் தாராளமாக முன்னெடுக்கலாம். ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது வேற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரியான ஆஸ்பிஷியஸ் திங்ஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தேதிகளில். அதே போல் இன்கம், உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம், வியாபார ரீதியாக வெளியில் பாக்கிகள் நிற்கிது, எங்களுக்கு ஆர்டர் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் பட் எங்களுக்கு பேமெண்ட் வராமல் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா 2 நீங்கள் வந்து அதற்கான முயற்சி எடுங்க. உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். இது இந்த தேதிகளில் பிறந்த தொழில் அதிபர்களுக்கும் பொருந்தும்,
இந்த எண்ணில் அமைந்த நிறுவன பெயர்களுக்கும் இது பொருந்தும். ஸோ நிறுவன பெயரை வந்து செக் பண்ணிக்கிறது எப்படின்னா, உங்களுடைய நிறுவன பெயரில் உள்ள எழுத்துக்கள் அல்ஃபபெட்ஸ் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதற்கான வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2/11/20/29 இந்த தேதிகளில் பிறந்த தொழில் ஸ்தாபனத்தை நிறுவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், அல்லது உங்களுடைய வியாபார நிறுவன பெயர் இரண்டாம் எண் சந்திரனின் ஆதிக்கத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இது இருக்க போகுது. காரணம், இது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மார்ச் 2021 வந்து பிறக்குது. இது வந்து சந்திரனுக்கு மிகவும் ஒரு நட்பு ரீதியான எண்ணாக இருக்கிறதுனாலையும் மேற்கொண்டு உங்களுக்கு இது சாதகமான நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளை இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய திட்டமிட்ட காரியங்களை, அது பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னெடுங்க. அது வந்து அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை தான் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கான ஃபேவரபிளான லக்கி டேட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்தவரை 3/7/11 இந்த தேதிகளில் நீங்கள் முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உபயோகப்படுத்திக்கோங்க. இன்கம் ஏதாச்சும் வெளியிலேருந்து வர வேண்டியது இருந்துச்சுன்னா 3 வரக்கூடிய 3ஆம் தேதி இந்த தேதியில் வந்து அதற்கான முயற்சி எடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அது. இதில் பிரயாணங்கள் மூலமாக ஒரு சில பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய நீட் இருந்திருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்த வந்து நம்ம பிஸ்னஸ் டீலிங் முடிச்சுட்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி ட்ராவல் நீட்ஸ் இருந்துச்சுன்னா 20ஆம் தேதி அதை பிளான் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு லக்கியாக அமையும். அடுத்தது 3/12/21/30 இந்த தேதிகளில் பிறந்த தொழிலதிபர்களுக்கும் இந்த எண்கள் 3ஆம் எண் ஆதிக்கத்தில் அமைந்த நிறுவன பெயர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த மாதத்தின் ஆதிக்கம் வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருது. சந்திரன்கிறது வந்து குருவுக்கு உகந்த ரொம்ப ஒரு நட்பு ரீதியான எண்ணாக இருந்தாலும் சந்திரனுடைய தன்மையே வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அது உருவாக்கணுமைங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதாச்சும் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தன்மைகளை வந்து அது அப்பப்போ கொடுத்துரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கிய முடிவுகள் அல்லது ஒரு புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து தள்ளி போடுங்க. வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் வந்து வியாபார ரீதியான டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேதிகளை பொறுத்த வரைக்கும் 1/3/10/28 இந்த தேதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேறு வழியே இல்லை, இந்த மாதத்துக்குள்ளார இது செய்தாகணுங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த தேதிகளில் செய்துக்கோங்க. அது உங்களை வந்து கைவிடாது. இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் வெளியிலேருந்து வர வேண்டியது இருக்குது, அதுக்கான ஃபாலோ அப் பண்ணணும், அது எந்த தேதியில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதியில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுக்கிறதா இருந்தால், நீங்கள் இப்போ ஒரு ட்ராவல் பண்ணி போய் ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னா அது 27ஆம் தேதி வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்து வரும். அடுத்தது ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த தொழில் ஸ்தாபன அதிபர்களுக்கும் தொழில் பெயர்கள், எந்தெந்த தொழில் பெயர்கள் இந்த 4ஆம் எண் ஆதிக்கத்தில் வருதோ, அதாவது இதில் 4/13/22/31/40 இதில் எந்த எண் வேணாலும் வரலாம் உங்கள் பிஸ்னஸுடைய நேமா, அதுக்குமே இந்த இப்போ நான் சொல்லக்கூடியது பொருந்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து முடிந்தவரை செய்யவே வேண்டாம், சுமார்னு கூட சொல்ல முடியாது, செய்யவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ங்கிறது வந்து ராகு ஒரு அதனுடைய தன்மையே வேற. இந்த ஆதிக்கம், இந்த மாதத்தின் ஆதிக்கமே வந்து ஒரு சுபகிரகத்தின் ஆதிக்கமாக உங்களுக்கு வருது. 3ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த மாதம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பலன்களை கொடுக்கும்.
சரி நமக்கு வந்து என்ன தேவை, ஒரு வியாபாரம்னு செய்கிறோம்னா நமக்கு லாபம் தானே தேவை. அந்த லாபம் வந்து எந்த காலகட்டத்தில் நிறையா வருதோ அந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்குமோ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அமைதி காக்கவும், வரக்கூடிய மாதம் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சவரை உங்களுடைய முக்கியமான முடிவுகளாகட்டும், அடுத்த கட்டத்திற்கான ஒரு முயற்சிகள், வியாபார விருத்திக்காக அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து உடனடியாக செய்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா வியாபாரம்ங்கிறது வந்து அது ஒரு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நதி மாதிரி அது. ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் ஹால்ட்டில் போட்டுற முடியாது, அப்படியே டோட்டலாக நிறுத்திட முடியாது. ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பவர்கள் 10, 11, 24, 21 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். வியாபார நிமித்தமாக முக்கிய முடிவுகள் கூட இந்த தேதிகளில், இப்போ நான் சொன்ன தேதிகளில் வச்சுக்கோங்க. அதே போல் 1, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கான பேமெண்ட்ஸ், நிலுவைத் தொகை ஏதாச்சும் வெளியில் வர வேண்டிய பாக்கிகள் இருந்துச்சுன்னா அதற்கான ஃபாலோ அப் பண்ணுறதெல்லாம் இந்த 1, 10 தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 20ஆம் தேதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஓரளவாச்சும் அனுகூலமாக இருக்கும். அடுத்தது புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நிறுவன பெயர்களும் இந்த 5ஆம் இன் ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தும். மார்ச் 2021 பொறுத்தவரை இது வந்து ஓரளவு உங்களுக்கு சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதுக்காக ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் வந்து எந்த பெரிய ஒரு காரியங்களையும் இறங்கிடாதீங்க, சுமாரான மாதமாக இது இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, அது மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூனிட்டையே ரீலொகேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வரக்கூடிய மாதத்தில் செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாச்சும் வந்து ஒரு நியூ ப்ராடக்டை வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அல்லது உங்களுடைய சேல்ஸ் ப்ராடக்ட் டிஸ்பிளே வந்து இன்னொரு இடத்துலையும் நீங்கள் வைக்க போகிறீங்க, அந்த ஆர்டர்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கும் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னா அது மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். டோட்டலாகவே ஒரு நியூ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, பிரான்ச் ரீலொகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் உங்களுக்கு ஓரளவு ஒரு க்ரீன் சிக்னலை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த தேதிகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம். ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி செய்து கொள்ளும் பொழுது அது வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு வியாபார நிமித்தமாக பெற்றுத்தரும். அடுத்தது சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து வியாபார பெயர்களுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் 6, 15, 24 வருவதாக இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்குமே பொருந்தும். மார்ச் 2021 பொறுத்தவரை அதிர்ஷ்ட தேதிகள்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 10, 15, 24 இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. டைரக்டாகவே நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்வதற்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 10, 15, 24 தேதிகளில் அதற்கான திட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புது முயற்சிகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரியான நியூ ஆக்டிவிட்டீஸை வந்து தாராளமாக முன்னெடுங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால உங்களுடைய தேதி அமைப்பில் இருப்பவர்களுக்கும், அதாவது இந்த 6ஆம் இன் தன்மையில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனமாகட்டும் தொழில் அதிபர்களாக ஆகிய உங்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது. இன்கம் சோர்ஸை பொறுத்த அளவுக்கு 1 வரக்கூடிய இந்த 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி அதற்கான முயற்சி எடுங்க, உங்களுக்கு கை கொடுக்கும். ட்ராவல்ஸை பொறுத்த அளவுக்கு 6ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் உங்களுக்கான ட்ராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்தது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், வியாபார பெயர்கள் இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் அமைந்தவர்களுக்கும் மார்ச் 2021 பொறுத்தவரை ஓரளவு சுமாரான மாதமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லணும். இது வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டாம்,
முடிந்தவரை கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இந்த மாதத்தை வந்து திட்டமிடுதலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கரெக்டான எக்ஸிக்யூஷன் செய்வதெல்லாம் வந்து வரக்கூடிய மாதங்களில் தான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும் அல்லது ஏழாம் எண் உங்களுடைய நிறுவன பெயர்களினுடைய தன்மையில் இருக்கிறதுனா இந்த இந்த மார்ச் மாதம் வந்து ஆறாம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குது, சுக்கரனுடைய ஆதிக்கத்தில். இது எதிர்விதமான பலன்களை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் ஜாக்கிரதையாக வந்து முக்கிய முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப ஒரு கட்டாயமாக செய்தே முடிக்க வேண்டிய காரியங்களை மட்டும் 10-11 தேதிகளை பயன்படுத்தி நீங்கள் முடித்து கொள்ளலாம். மற்றபடி வேறு எதுவும் வந்து ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நியூ பிரான்ச் இது மாதிரிலாம் எதுவும் பிளான் பண்ணிடாதீங்க. இதே 10-11 தேதிகளில் இன்கம்க்கான ஒரு ஃபாலோஅப்ஸ் பண்ணுறது, நிலுவை பாக்கிகளை வசூல் செய்வதற்கான நாட்களாகவும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து இந்த ஏழாம் எண் ஏழாம் தேதியாக வரக்கூடிய மார்ச் ஏழாம் தேதி டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கான அனுகூலங்கள் உண்டாக்கக்கூடிய நாட்டாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை இந்த தேதிகளில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து சனியின் ஆதிக்கம் கொண்ட 8-17-26 இந்த தேதிகளில் பிறந்த தொழிலதிபர்களுக்கும் வியாபார பெயர், உங்களுடைய வியாபார பெயர் இந்த எண் ஆதிக்கத்தில் வந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மாதம் வந்து முடிந்தவரை உங்களுடைய முக்கிய முடிவுகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடாது. வரக்கூடிய மாதத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயத்தை அப்படியே கன்டினியூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருக்கணும். 5, 10, 15 இந்த தேதிகளில் உங்களுக்கான ஓரளவு அனுகூலம் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் இந்த தேதிகளில் நீங்கள் செய்துக்கோங்க. டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைப்பதுங்கிறது இதே 10-15 தேதிகளில் உங்களுடைய டிராவல் பிளான்ஸ் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் டீலிங்ஸுக்கு. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஓரளவு வந்து அது அனுகூலமாக இருக்கும். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த வியாபாரிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கும், அதே போல் வியாபார நிறுவனத்தினுடைய பெயர் 9 வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முடிந்தவரை உங்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அனுகூலமான விஷயங்கள் இல்லாததுனால அமைதி காக்கவும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தன்மையே சனியின் ஆதிக்கத்தில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த தேதிகளாக அமைந்தாலும் சரி, வியாபார பெயர் எண்கள் 9 வந்தாலும் சரி, இந்த சனியின் ஆதிக்கம் இருக்கும்போது தடை, தாமதங்கள், ஏமாற்றங்கள் இதை தான் அது உண்டு பண்ணும். அந்த ரீசன்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இயக்கங்களை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்த வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். சரி, நம்ம தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் எந்த தேதிகளில் சார் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா 1, 10, 15 தேதிகளில் பண்ணிக்கோங்க. டிராவல்ஸை பொறுத்த அளவுக்கு 1 தேதியில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உண்டு பண்ணும். எனக்கு தேவைப்படுகின்ற தகவல் உங்களுடைய பெயர் இனிஷியலோட, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர். ஆக்சுவலாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் எப்படி நீங்கள் வந்து கார்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ, எப்படி நேம் போர்டில் இருக்கோ, அதை எக்ஸாக்டாக எனக்கு டைப் பண்ணி அனுப்பும் பொழுது உங்களுக்கு இந்த நிறுவன பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, உங்களுக்கு பிரத்யேக பலன்களாக இந்த நிறுவனத்து பெயரை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சில குறிப்புகள் நான் கொடுப்பேன். இது போன்ற நிறைய பதிவுகள் வந்து வரதாக இருக்குது ஹெட்லைன்ஸ் டிவியில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்பெல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மறந்துடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்டில் சில பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு பதில் கேட்பாங்க. அது மாதிரி அனுப்பும் பொழுது அதை நான் பார்த்து பதில் சொல்வதற்கு நிறைய கால விரயமாகுது. சில நேரங்களில் அவங்களுக்கு பலன் கொடுக்க முடியாமல் கூட போயிடுது. அதனால் நேரடியாக கீழே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், நிறுவன பெயர், பிறந்த தேதி இந்த 3 தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் கண்டிப்பாக வழங்குவேன். நன்றி.